கட்சியினுடைய துணைத் தலைவர் அதற்கு தேர்ந்தெடுப்பதற்கான ஆதாரம் கொடுத்திருக்கிறோம். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு வைத்தியலிங்கம் அவர்கள், திரு மனோஜ் அவர்கள் நீக்கப்பட்டதற்கும் ஆதாரம் கொடுத்திருக்கிறோம். ஒன்று 11/7/2022 என்று பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு உயர் நீதிமன்றம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு அவர் நீக்கப்பட்டு செல்லும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. பொதுக்குழு எடுத்த தீர்மானம் செல்லும் என்று கொடுக்கப்பட்டு விட்டது. உயர் நீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சார்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள், அங்கேயும் அவர்களுக்கு தடையாணை கொடுக்கவில்லை. அப்படிங்கிற பொழுது இந்த தீர்மானம் செல்லும் என்ற பொழுது அவர் நீக்கப்பட்டது செல்லும். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் எழும்பூரில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் ஸ்டேடியம் வளாகத்தில் தற்போது அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து தொடர்ச்சியாக அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கக்கூடிய அந்த நேர காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவிக்கு தாம் நியமித்த நபருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சபாநாயகரிடம் வழங்கிய மனு மீது உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பது இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றாகும். இந்த தர்ணா உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி என்பதனை காவல்துறையினர் மறுத்திருந்த நிலையில்தான் தடையை மீறி வள்ளுவர் கோட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போது காவல்துறையினால் எடப்பாடி பழனிசாமி உட்பட எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கே பி முனிசாமி, தமிழகம் உட்பட அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட்டாங்க. அந்த கைது செய்யப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் தற்போது எக்மோரில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் சிறை வளாகத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். மேலும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுகவினரும் தற்போது இந்த ஆர்ஆர் சிறையை நோக்கி வர தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலை வருகிறது. மேலும் அரசு தங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி வழங்காததனாலே தடை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். மேலும் இந்த போராட்டம் என்பது இத்துடன் நிற்காமல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான் அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்? தற்போது அந்த பகுதியில் நிலவரம் என்ன? அதிமுகவுடைய அவைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மகன் ஹுசேன், அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உட்பட ஏராளமான அதிமுகவினர் இந்த தினம் இந்த தர்ணா போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாகத்தான் தலை தடையை மீறி வள்ளூர் பக்கத்தில் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட காரணத்தினால் காவல்துறையினரால் அனைவரும் முழுக்கத்தாக கைது செய்யப்பட்டு எலும்பூர் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி வளாகத்தில் அழைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலும் அரசினுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கையை கண்டித்து தொடர்ச்சியாக அதிமுகவினர் இந்த அழைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்குள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்லாமல் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த வளாகத்திற்கு வரிசையாக சாலை அமர்ந்துள்ளவாறு அரசு தொடர்பான கோஷங்களை எழுப்பி வராங்க. இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் இந்த ஆக்ரோஷமாக காணப்படுவதுடன் தொடர்ச்சியான பல்வேறு கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வராங்க. இதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.